எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனலில் டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பற்றி. டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால 3-4 வீடியோவாக நம்ம இதில் போடுவோம். 3-4 பார்ட்டாக பிரித்து போடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் அண்ட் அதோட லாசஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் டிவைஸ். இதில் எந்த ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னா, ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எலக்ட்ரிக் பவரை ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் பண்ணாமல், பவர் சேஞ்ச் பண்ணாமல் டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க் இதுதான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த ப்ரின்ஸிபலில் ஒர்க் ஆகுது. இது வந்து ஃபேரடைஸ்லான்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம ப்ரைமரியில் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ப்ரைமரியில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுன்னா, செகண்டரியில் இருக்கிற வைண்டிங்கை கட் பண்ணும். எப்படி கட் பண்ணுதுன்னா, நம்ம அப்ளை பண்ணுறது ஏசி வோல்டேஜ். ஸோ வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இதில் ஒன்று க்ரியேட் ஆகி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக க்ரியேட் ஆகி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செகண்ட்ரியில் இருக்கிற வைண்டிங்கை கட் பண்ணும். அப்போ செகண்ட்ரி வைண்டிங்கில் ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகும். அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் செகண்ட்ரியில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடுக்கு கரண்ட் யூஸ் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கை வந்து நம்ம கேவிஏல சொல்கிறோம். ஏன் கேவிஏல சொல்கிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் கெப்பாசிட்டன்ஸ் லாஸோ இண்டக்டன்ஸ் லாஸோ கிடையாது. ஸோ வந்து நம்ம இதை வந்து கேவிஏன்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ் லாஸு இண்டக்டன்ஸ் லாஸ் இருந்தால் அதை நம்ம கிலோவாட்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மரில் லாஸஸே கிடையாதுன்னு இல்லை, பட் அதுலேயும் லாஸஸ் உண்டு. எந்த ஒரு பொருளுமே 100% எஃபிஷியன்சி கொடுக்காது. அந்த லாஸஸ் என்னென்னு பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் லாஸ் இதில் வந்து 2 டைப் ஆஃப் லாஸ் இருக்குது. ஒன்று காப்பர் லாஸ், இன்னொன்று அயன் லாஸ். காப்பர் லாஸ் இந்த ஸ்டாட்டிக் டிவைஸில் வந்து இந்த ரெண்டு லாஸும் மட்டும்தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இதில் வந்து மெக்கானிக்கல் லாஸ் எதுவுமே கிடையாது, மூமெண்ட் இல்லாததுனால. அதனால் எலக்ட்ரிக்கல் லாஸ் மட்டும்தான். காப்பர் லாஸ் நம்ம ப்ரைமரியாக இருந்தாலும் செகண்டரியாக இருந்தாலும் அதில் வந்து காப்பர் வைண்டிங் பண்ணியிருப்போம். அந்த வைண்டிங்கில் சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஃப்ளோ எப்போ நடக்குதோ அப்போ வந்து அங்கே ஒரு லாஸ் நடக்கும். ஹீட்டாக ஜென்ரேட் ஆகி ஒரு லாஸ் நடக்கும். அந்த லாஸை தான் I²R லாஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஓமிக் லாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இது வந்து லோடை பொறுத்து வேரி ஆகும். ப்ரைமரியிலேயும் இருக்கும், செகண்ட்ரியிலேயும் இருக்கும். ஸோ வந்து லோடை பொறுத்து வேரி ஆகிறதுனால இந்த லாஸ் வந்து வேரியபிள் லாஸ் தான். அடுத்து நம்ம பார்க்குறது அயன் லாஸ். அயன் லாஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரர் கோரை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை பொறுத்து அயன் லாஸ் இருக்கும். அயன் லாஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்கும். 2 டைப் என்னென்னா, எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டரிசிஸ் லாஸ். எடி கரண்ட் லாஸ்னால் என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து ஃபுல்லாக ஒரே மெட்டலால், ஒரே ஷீல்டாக மெட்டலாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இது கோராக பிரித்து இந்த கோருக்கு இடையில் லேமினேட்டடு ஷீட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லேமினேட்டடு ஷீட் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து எடி கரண்ட் லாஸ் வந்து கம்மியாகும். லேமினேட்டட் ஷீட் யூஸ் பண்ணலை அப்படின்னா எடி கரண்ட் லாஸ் வந்து அதிகமாகும். எப்படின்னா, லேமினேட்டட் ஷீட் யூஸ் பண்ணுறதுனால எல்லா இண்டிவிஜுவலாக அதில் வந்து ஒரு கரண்ட் சர்க்குலேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எப்படின்னா, கோரில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதுலேயும் வந்து கட் பண்ணும். அப்போ வந்து கோர்லேயும் ஒரு வோல்டேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த கரண்ட்டு தான் வந்து நம்ம எடி கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த கரண்ட்டுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ வந்து அது லாஸ் தான். அடுத்து ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு அதுக்கு வந்து ஹிஸ்டரிசிஸ் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஒரு பொருளை நம்ம மேக்னெட்டாக மாற்றுறோம் அப்படின்னா, அதை டிஎன்ஏஜைஸ் பண்ணும்போது அது மறுபடியும் வந்து அதே நிலைமைக்கு திரும்ப வராது. அதில் சில மேக்னெட்டிக் உண்டான தன்மை அப்படியே தான் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் தன்மையை மறுபடியும் அதை நார்மல் கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து லாஸ்ன்னு சொல்கிறோம். எப்படின்னா, ஏசியில் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் கோர் வந்து மேக்னடைசிங் ஆகும்.
அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ டிமேக்னடைசிங் ஆக பார்க்கும். அடுத்து செகண்ட் ஆஃபில் அதாவது நெகட்டிவில் வந்து மறுபடியும் சார்ஜ் மறுபடியும் மேக்னடைசிங் ஆக பார்க்கும். ஆனால் அந்த மொதல் சைக்கிளில் ஃபுல்லாக மேக்னடைசிங் ஆனது டிமேக்னடைசிங் ஆகும்போது மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு வராது, அதில் சம் மேக்னடைசிங் அப்படியே இருக்கும். அந்த மேக்னடைசிங்கை டிமேக்னடைசிங் பண்ணுறதுக்காக ஒரு பவர் தேவைப்படும், ஒரு சின்ன லாஸ், அதில் தான் சின்ன லாஸ் ஏற்படுது, அதை தான் வந்து நம்ம ஹிஸ்டரைசிஸ் லாஸுங்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இது வந்து கோரை பொறுத்து சொல்லுவோம். அதாவது இதில் கோர் வந்து ஒன்று கோர் டைப், கோர் டைப்னால் இந்த கோர்லேருந்து நம்ம வெளியே வைண்டிங் வர மாதிரி வவுண்ட் பண்ணியிருப்போம். இன்னொன்று ஷெல் டைப், ஷெல் டைப்னால் கோருக்கு நடுவில் வந்து வைண்டிங் இருக்கும், கோருக்கு சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கும். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் தான் வைண்டிங்கை பொறுத்து. இந்த கோர் ஷெல் டைப் வந்து ஸ்மால் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோர் டைப் வந்து பெரிய டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா U1ங்கிறது ப்ரைமரி வைண்டிங், U2ங்கிறது செகண்டரி வைண்டிங், உள்ளே இருக்கிறது வந்து கோர். இந்த கோர் தான் வந்து ஃப்ளக்ஸ் கண்டக்டராக யூஸ் ஆகுது, இதனால தான் நமக்கு கண்டக்ஷன் நடக்குது. இந்த பேசிக் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்ட்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோடய யூசேஜ் என்னென்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.